முப்பது கேள்வி, பத்து கேள்வி சின்ன பிள்ளைங்களுக்கு, பத்து கேள்வி உங்களுக்கு சின்ன சின்ன கேள்வி தான், சின்ன சின்ன கேள்வி தான். ஒரு பத்து கேள்வி பெண்களுக்கு. ஆமாம், 33 33 33. நான் கேட்குற கேள்விக்கு எந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பதில் தெரியுமோ அவங்க கையை தூக்குங்க. நான் யாரை சொல்கிறானோ அவங்கள்ட்ட அப்துல்லா வந்து மைக்கு கொடுப்பாப்புல. இல்லை, நான் சொல்கிறத விட ஹருண் பாய் நீங்களே பசங்க கை காட்டினா இவர் அவர்னு சொல்லிட்டு நீங்களே அதை பண்ணி பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் சின்ன பசங்களை எங்கே இருக்கிறாங்க? மூணு. வேற வேற ஆ ஓகே ஓகே மாஷால்லா மாஷால்லா. ஆ அப்படியா? எங்க? ஆ ஓகே ஓகே. மபுரூக் மபுரூக் பாரக்கல்லா ஃபீக். பிள்ளைங்களுக்குரிய கேள்விகளில் முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் தந்தையின் பெயர் என்ன? யாருன்னு ஹன் முடிவு பண்ணுங்க. அவர் என்ன சொல்றாரோ அவருக்கு அப்துல்லா மைக்கு கொடுத்து விட்டுருங்க. கொஞ்சம் போமா, மட்டும் போய் பதில் சொல்லு சொல்லு பதில். தந்தை பேரு அப்துல்லா, தாயின் பேரு ஆமினா. ஜஸாகல்லாஹு கைரா. ஏன்னா முதல்ல தந்தைன்னு சொன்ன அப்படி இல்லை, சரியா? தாய்க்கு முன்னால கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் வெயிட் தானே, சரியா? உனக்கு டபுள் சுக்ரியா. ஜஸாகல்லாஹு கைரா. அடுத்த கேள்வி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வயதில் நபியானார்கள்? அவங்க நபி ஆகும்போது அவங்களுக்கு வயசு எத்தனை வயசு? கொஞ்சம் ஹாரன் பாய் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிட்டு பாத்துக்கிறங்க. நாற்பது வயசு. ஓகே ஓகே. ஆமாம், அது அந்த அந்த தொழுதாங்கல்ல. அதே மாதிரி அடுத்த கேள்வி, நபிகள் நாயகத்திற்கு வந்த முதல் வஹி எது? முதல் வஹி எது? நான் சொல்லுமா? இக்ர் பிஸ்மி. மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக் பாரக்கல்லாஹ் ஃபீக். தயவு செய்து பெரியவங்க சொல்றது வந்து அது அது என்னங்கிற நீங்களே முடிவு எடுத்துக்கிறங்க. புரிஞ்சா? லைலத்துல் கதிரின் சிறப்பு என்ன? லைலத்துல் கதிருடைய சிறப்பு என்ன? குர்ஆன் இறங்கப்பட்ட நாள். குர்ஆன் இறங்கப்பட்ட இரவு இல்லையா? மாஷால்லா ஓகே பாரக்கல்லாஹ் ஃபீக். அடுத்தது, லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு எத்தனை மாதங்களை விட சிறந்தது? அந்த பாயிண்ட் கேளுங்க. அந்த இரவு லைலத்துல் கத்ர், இந்த ஒரு நிமிஷமா சொன்னவங்க மறுபடியும் கை தூக்கக்கூடாது, சொன்னவங்க மறுபடியும் கை தூக்கக்கூடாது. 28 வருஷம். இல்லம்மா, அந்த இரவு லைலத்துல் கத்ர்ங்கிற அந்த இரவு எத்தனை மாதங்களை விட சிறந்தது? லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் இத்தனை மாதங்களை விட சிறந்தது அல்லாஹ் சொல்றான். எத்தனை மாதங்கள்? சரி உட்காருமா உட்காருமா. அடுத்த பையன் சொல்லுமா. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மபுருக் பாரக்கல்லாஹ் ஃபீக். 1000 மாதங்களை விட சிறந்தது. அடுத்த கேள்வி, எந்த இரவு லைலத்துல் கத்ர்? ஆரம்ப முடிவிடுங்க. எந்த இரவு லைலத்துல் கத்ர்?
பாரக் அல்லாஹ் ஃபீக்கும் இல்லையா. அதாவது ரமலான் மாதத்தின் கடைசி பத்தின் ஒற்றைப்படை தெளிவு அடிச்சிட்டாப்ல. அடுத்த கேள்வி, லைலத்துல் கதிரில் ஓத வேண்டிய துவா என்ன? சொல்லுமா. அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃபுவ்ஃபனி. மாஷா அல்லாஹ் பாரக் அல்லாஹ் ஃபீக். கொடுங்க ஜி. அடுத்தது ஏழாவது கேள்வி, பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் கேட்க வேண்டிய துவா என்ன? சொன்னவங்களை முடிஞ்சு போச்சு, சொல்லாதவங்க தான். நம்முடைய தாய் தந்தைக்காக, தாய் தந்தைக்காக நாம் கேட்க வேண்டிய துவா என்ன? சொல்லுமா. ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி சகீரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வயதில் மரணித்தார்கள்? அவங்க மூத்தா முகமது சொல்லுமா. 60. மாஷா அல்லாஹ் மபுரூக் பாரக்கல்லாஹ் ஃபீக். இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள் எத்தனை? அது எது எது நீ சொல்லிட்டியா? சொல்லு. மாஷா அல்லா மபுரூக் மபுரூக் பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அப்துல்லா அந்த பையன்ட்ட மைக்கை கொடுத்து சொல்ல சொல்லுங்க. மைக்கில் சொல்லு. இஸ்லாத்தின் கடமைகள் 5. முதல் கடமை களிமா, இரண்டாவது கடமை தொழுகை, மூணாவது கடமை நோம்பு, நாலாவது கடமை ஜக்காத்து, அஞ்சாவது கடமை ஹஜ். மாஷா அல்லாஹ் மபுரூக் பாரக்கல்லாஹ் ஃபீக். அதாவது மாஷா அல்லாஹ் பிள்ளைங்க பதில் சொல்றது மட்டுமல்ல, இந்த கூட்டத்தில் தைரியமா எழுந்திரிச்சு பேசுறாங்க பத்தியெல்லாம், அதுவே ரொம்ப பெரிய திறமை. சரியா, பிள்ளைங்களுக்கு அல்லாஹ் பறக்க செய்யட்டும். இது 9வது கேள்வி பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்களுடைய கடைசி கேள்வி, அருக்கானுல் ஈமான், ஈமானிய அடிப்படை கடமைகள் எத்தனை? எதை எதை ஈமான் கொள்ளணும், நம்பணும்? ஈமானிய அடிப்படை கடமைகள் சொல்லுமா. 7. ஒன்றும் பயப்படாத, சொல்லு சத்தமா சொல்லு. எது சொல்லு? 7. அல்லாஹ்வை நம்புவது, அப்படித்தானே? அடுத்த நம்ம நீ எப்படி நீ எப்படி படிச்சுக்கிறா? ஆமனத்து பில்லாஹி அப்படி படிச்சுக்கிறியோ? அப்பா ஆமனத்து பில்லாஹி ஓ மலாயிகத்திஹி ஓ குத்துபிஹி ஓ ருசுலிஹி வலியோமில் ஆஹிரி வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தாலா. அல்லாஹ்வை நம்புவது, மலக்குமார்கள் நம்புவது, அப்படி அப்படி இல்லையோ? சரி ஓகே, வேற யாருக்கு தெரியும்? இல்லை இல்லை, முழுசா முழுசா. ஆனால் ஆறு சொல்லணும், யாருக்குப்பா தெரியும்? சரி சரி ஓகே. உனக்கே தம்பி, உனக்கே அடுத்த கேள்வி, குர்ஆனில் உள்ள முதல் சூரா எது? குர்ஆன் எடுத்துடையும் ஃபர்ஸ்ட் எந்த சூரா வரும்? அல்ஹம்துலில்லாஹ் பிரான். அவ்வளோதான் கேள்வி. பாஷா பாரக்கல்லாஹ் ஃபீக். கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் மபுரூக் மபுரூக் பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அப்பறம் பெரியவங்களுக்குரிய ஒரு 10 கேள்வி. இது நான் உங்களோட டெஸ்ட் பண்ண கேட்கல, பிள்ளைங்களை டெஸ்ட் பண்ண கேட்டேன். நான் பெரியவங்களாகிய உங்களை டெஸ்ட் பண்ண கேட்கல, நான் என்னைய நானே டெஸ்ட் பண்ணிக்கிடுவேன். நீங்கள் சொல்கிறத வச்சு கரெக்டு அப்படின்ட்டு எனக்குரிய டெஸ்ட் இது. முதல் கேள்வி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திக்ரை நீங்கள் ஒரு நாளைக்கு 100 முறை சொன்னால் அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்களே, அந்த திக்ரு எது? ஹருண் ஹருண் பாய் தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் என்ன செய்ய ஹருண் பாய், ஹருண் பாய் நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு ஒன் இங்கே சொல்லியாச்சா, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே அந்த கடைசிக்கு ஒன்று, இந்த கடைசிக்கு ஒன்று, அப்படி தர்த்தி பண்ணிக்கிறேங்க.
சவுண்டா சொல்லுங்க மைக்கல. சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானல்லாஹி அலீம். நான் என்ன கேட்டனா ஒரு ذكر ரசூலுல்லாஹி சொல்லி நீங்கள் 100 முறை ஒரு நாளைக்கு சொன்னால் அவருடைய பாவங்கள் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கும்னு சொன்னாங்க. ஹருன் ஹருன் பாய் நீங்க முடிடு சரி. لا إله إلا الله وحده لا شريك له له الملك إلا جي إلا نيجي صلاة ما ها أو لا سام ده أنا لا إله إلا الله إلا 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 إسماعيل باي إسماعيل باي السلام عليكم سبحان الله وبحمده ما شاء الله برينشا புரிஞ்சா புரியலையா? நான் உங்களுக்கு அமல் சொல்ல செய்ய சொல்லிருக்கிறேன். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று யார் ஒரு நாளைக்கு 100 முறை ஓதுகிறாரோ அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்கிற ஹதீஸ புகாரில் வருது. என்னுடைய 21வது நைட்டுடைய பயான் எல்லாம் அந்த பயானை வச்சு தான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். சரியா? மாஷா அல்லாஹ். ஓகே. அடுத்த கேள்வி, யார் ஒரு திக்ரை காலையில் 10 முறை ஓதுகிறாரோ அவரை மாலை வரை அல்லாஹ் பாதுகாப்பான். மாலையில் 10 முறை ஓதினால் காலை வரை அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த திக்ரு எது? மாஷாஅல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக். அதாவது இந்த பரிசுலாம் வந்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. மாஷாஅல்லாஹ் தபாரக்கல்லாஹ் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு உங்களுடைய தர்மத்துக்கு முன்னால் இதுகெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதுக்குரிய பரிசை வந்து அல்லாஹ் உங்களுக்கு நமக்கெல்லாம் வந்து சொர்க்கத்தை தர்றான் பத்தியலா, அதுதான் மகத்தான பரிசு. மறுமையில் நம்முடைய பட்டோலையை நம்முடைய வலதுகையில் அல்லாஹ் தரணும். சரியா? அதை பார்த்துவிட்டு மக்கள்கிட்ட எல்லாம் என்னுடைய பட்டோலையை படித்து பாருங்கள் என்று சொல்ல வேண்டும். அதுக்கு பிறகு நமக்கு சொர்க்கத்தை அல்லா தரணும், அதான் உண்மையான பரிசு. இது சும்மா ஒரு சின்ன ஒரு இது. சரியா? ஹயர். அப்புறம் ஒரு தஸ்பீஹ், அதை நான் இந்த தஸ்பீஹை சொல்லிடுறேன். தஸ்பீஹ ரசூலுல்லாஹ் யாருக்கு சொன்னாங்க, என்ன சிறப்புங்கிறத நீங்கள் சொல்லுங்க. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته என்கிற இந்த தஸ்பீஹை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க? அந்த சஹாபியுடைய பெண்மணியின் பெயர் என்ன? கையை தூக்குங்க, ஹாரூன் பாய் வந்து ஆள சொல்லுவார். அது ஜுபைரியா. ஓகே, அடுத்தது இவங்கள்ட்ட கேட்டுங்க ஜி. ஜுபைரியா ரலியல்லாஹு அன்ஹா. மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ் மபுரூக் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்தது, குர்ஆன் தொகுக்கப்பட்டுச்சா இல்லையா? எந்த ஹலீஃபாக்குடைய ஆட்சியில் குர்ஆன் தொகுக்கப்பட்டது? எந்த ஹலீஃபாவுடைய ஆட்சியில்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. தவறு. என்னதா? ஆட்சி யாரு? அபூபக்கர் சித்திக்குடைய ஆட்சி. ஓகே 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 பாரக்கல்லாஹு ஃபீக். குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சூரா இருக்குது, அந்த சூரா வந்து குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமம், 10 ஜுசூக்கு சமம் அப்படின்ட்டாங்க. எந்த சூராவை சொன்னாங்க? குலுஹு அல்லாஹு அஹத், அல்லாஹு சமத். சரியா? யாரோ ஒருத்தவங்களுக்கு கிண்டல் பண்ணுறாரு மாஷா அல்லான்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் அங்கிட்டு பின்னாலையும் பார்த்துக்கிறேங்க பாய். அடுத்தது, தூங்குறதுக்கு முன்னால் ஒரு சூறாவை ஓதுங்கள், ஓதினால் கபருடைய அதாவை விட்டும் அவரை அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்னு ரசூலா சொன்னாங்க. அது எந்த சூறா? ஓகே, எங்கே ஜி எங்கே கொடுத்துருங்க. சூரத்துல் முல்க். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மபுரூக் மபுரூக். ஜி ஹருண் பாய். ஓகே, அடுத்த கேள்வி வந்து பின்னாலே கேட்டுருங்க, பின்னால் பார்த்துக்கோங்க.
ஏதா உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன சொன்னா, அந்த சூரத்துல் முல்க்கு சரியா, அந்த சூரா எத்தனாவது நம்பர் சூரா? தெரியலையோ, நீங்க சொல்லுங்க பாய். 60 மாஷா அல்லாஹ், மபுருக் மபுருக், பாரக்கல்லாஹ் ஃபீக். இந்த பாய் அவர் சொன்னாரா? நீ அவர் சொன்னதை கேட்கல. ஆ அறுபத்தி ஏழுங்கிறது கரெக்டு, 67ங்கிறது கரெக்டு. எனக்கு இதை வச்சுக்கிறதுனால கொஞ்சம் ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது. அடுத்த சூரா, அடுத்த கேள்வி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலேயே மதீனாவுல தாவா பண்றதுக்காக ஒரு மிகச்சிறந்த ஒரு சஹாபி, பணக்கார சஹாபிய அனுப்பிவிட்டாங்க. அவர் போய் மதீனாவுல தாவா செஞ்சு அந்த ஊர் மக்களையே முஸ்லீம் ஆக்கிட்டு வந்தார். மதீனாவிற்கு நபிகள் நாயகத்தால் அனுப்பப்பட்ட முதல் தூதர் யார்? முசாப் பின் உமைர். மாஷா அல்லாஹ், மபுருக், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சரி, ஓகே ஓகே. அடுத்தது, கடன் அடைய ஒரு துவா சொன்ன பத்தியலா சொன்ன, 25 3 துவா சொன்ன. அந்த அல சின்ன கடன் அடைய கேட்க வேண்டிய துவா என்ன? அக்பலி சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். அடுத்தது, இந்த ருக்குவை சுஜூத கொஞ்சம் தவீலா கொஞ்சம் நீளமாக்குறாங்கல்ல, அப்ப சுபான் ரபில் அயலா, சுபான் ரபில் அலீம் ஓதணும் தெரியும். அதை தாண்டி ஒரு துவா தஸ்பீ ஓதணுமே, அது என்ன? ஃபைசல் சொல்லுங்க பாக்குறேன். ஃபைசல் ஃபைசல் கேட்டுருவான். அல்லாஹு மஃபிர் லி. மாஷா அல்லாஹ். ஆண்களுக்கு கடைசி கேள்வி, சஜதா திலாவத்தில் ஓதும் துவா என்ன? ஆண்களுக்கு தா பெரிய உங்களுக்கு ஓகேவா? சரிதா, இல்லை அவங்க முடிச்சு போச்சே. சரி ஓகே, அடுத்த கேள்வி கேட்டுருவோம். ஒன்று ஒன்று விட சரி இல்லை, சொல்லுங்க சொல்லுங்க தம்பி. வ பசரஹு வ குவ்வத்திஹி. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். பாய், உங்களுக்கு கடைசி கேள்வி, ஆயத்துல் குர்சி இருக்கு பத்தியலா, அது குர்ஆன்ல எந்த சூராவில் வருது? சூரத்துல் பக்கரா. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 10 உங்களுக்குரிய கேள்வி. நான் பெண்களுக்கு ஒரு 10 கேள்வி கேட்டுறேன், அது அவங்க வச்சுருப்பாங்க. அசதுல்லா, உங்கள் ஒய்ஃப் வச்சு தர்த்தி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் உடனே உங்களுக்கு தகவல் தாங்க, நான் அடுத்த கேள்விக்கு போயிடுவேன். ஏமா, மாஷா அல்லாஹ், உங்களோடையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன், இருந்த போதிலும் சும்மா கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு கேட்குறேன். முதல் கேள்வி என்ன என்று சொன்னால், குர்ஆனில் சாலிஹான பெண்கள் யார் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். சாலிஹான பெண் வந்து இவங்க இவங்க சாலிஹான பெண், இன்னென்ன குணம் இருந்தால் தான் சாலிஹான பெண்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே, சாலிஹான பெண் என்று எந்த குணமுள்ள பெண்களை அல்லாஹ் பேசுகிறான்? இல்ல இல்ல, கீழே அவங்க கேட்டு பதில் சொல்லுவாங்க, சொல்லிட்டா நம்ம அடுத்தது போயிடுவானா? நீங்களும் சொல்லு பாக்குறேன். சாலிஹான பெண்கள் யாரு? ரெண்டு ரெண்டு பண்பு சொன்னா போதும், டக்கு டக்குண்டு
லேட் ஆகுதோ? ஏமா இவ்வளோ லேட்டு? ஏமா கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்க, நான் பயான் செய்யணும், அப்புறம் நீங்களும் என்கிட்ட கேள்வி கேட்கணும். சபை ஒழுக்கம் புரியுச்சா? சபை ஒழுக்கம்ங்கிறத நான் ஒரு 10 விஷயத்தை சொன்னேன், ஃபாலோ பண்ண சொன்னேன். முதல் ரெண்டு விஷயங்கள் சபை ஒழுக்கத்தின் முதல் ரெண்டு விஷயங்கள் என்ன? பெண்களுக்கு, பெண்களுக்குரிய கேள்வி. சொல்லிட்டாங்களா? அடுத்த கேள்வி, பிள்ளைகளுக்காக ஓதி ஊத வேண்டிய துவா என்ன? ரசூல்லா பிள்ளைங்களுக்கு ஒரு துவா ஓதி ஊதிப்புட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த துவாவை தான் ஓதி ஊதுனாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த துவா என்ன? பிள்ளைங்களுக்கு ஓதி ஊதக்கூடிய துவா. கரெக்டு, சொல்லிட்டாங்களா? நாலாவது கேள்வி, ரசூல்லா சொல்கிறாங்க ஒவ்வொரு நாளும் முன்பின் சுன்னத்துகளில் 12 ரக்காத்துகளை யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 12 ரக்காத்துகள் எவை? சொல்லிட்டாங்களா? அடுத்த கேள்வி, அமைதி அமைதி. அடுத்த கேள்வி, நல்ல பெண்களுக்கும் அல்லாஹ் ரெண்டு, நல்ல மூமினான பெண்களுக்கும் ரெண்டு பேரைத்தான், பெண்களைத்தான் அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். கெட்ட பெண்கள் காஃபிரான பெண்களுக்கும் ரெண்டு பேரைத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? மூமின்களுக்கு ரெண்டு பேரை தான் ரெண்டு பெண்கள் உதாரணம், காவிர்களுக்கு ரெண்டு பெண்கள் தான் உதாரணம் அப்படின்னு சொல்றான. அந்த நாலு பெண்கள் யார் யார்? என் கேள்விலாம் புரியுதுல உங்களுக்கு? புரியுது, பதில் தெரியுமில்ல? பாரக்கல்லா ஃபீக்கும். என்னஜி நான் வேணா ஃபுல்லாக சொல்லிவிட்டு ஒரு உங்க கண்டிப்பாக சொல்லிடுறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, குர்ஆனில் ஒரே ஒரு சஹாபியுடைய பேரை தான் எல்லாம் சொல்கிறான், அந்த சஹாபியின் பெயர் என்ன? நான் இந்த 10 உங்களுக்கும் நான் பதில் சொல்லிடுறேன். ஓகே, குர்ஆனில் ஒரே ஒரு பெண்ணின் பெயர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரே ஒரு பெண்ணுடைய பேர் தான் குர்ஆனில். கொஞ்சம் சவுண்டை கொஞ்சம் குறைச்சி வைங்களேன். ஒரே ஒரு பெண்ணுடைய பேர் தான் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது. யார் சொல்லிட்டாங்களா? பெருமை அடிப்பவர்களுக்கு நாளைக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன? எட்டாவது கேள்வி, பெருமை அடிப்பவர்களுக்கு மறுமையின் நரகத்தின் தண்டனை என்ன? சொல்லிட்டாங்களா? யாருமே சொல்லியாமா? தெரியலையாமா? ஹயர், 40 வயதில் ஓத வேண்டிய துவா என்ன? 40 வயது ஆகிவிட்டால் அவர் ஓத வேண்டிய துவா என்ன? அதுவும் தெரியலையாமா?
தெரியலையாமா? ஓகே, கடைசி கேள்வி, கடைசி கேள்வி. பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கக்கூடியதை ரசூலுல்லா பார்த்தாங்க. அப்படிதான் மிஃராஜுக்கு போகும்போது நிறைய பெண்கள் நரகத்தில் இருந்தாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. அதுக்கு ரசூலுல்லா ரெண்டு காரணங்கள் சொல்றாங்க. அது என்ன ரெண்டு காரணங்கள்? சொல்லிட்டாங்களா? ஓகே போதும். சரி, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், தெரியவங்களுக்குலாம் மாஷா, இதெல்லாம் உங்களுக்கு எல்கேஜி. என்னவா ஹயர் சாலிஹான பெண்கள் யார் அப்படின்ட்டு குர்ஆன்ல வந்து சூரத்து நிசா 4வது சூராவில் 34வது ஆயத்தில் ரெண்டு தகுதி எல்லாம் சொல்கிறான். ஒன்று, கணவனுக்கு கட்டுப்படுவார்கள். இரண்டாவது, கற்பொழுக்கத்தோடு வாழ்வார்கள். கணவன் இல்லாமல் இருந்தாலும் என்ன செய்வாங்க? ஒழுக்கமாக இருப்பாங்க. அப்போ எந்த பெண் கணவனுக்கு கட்டுப்பட்டாங்களோ, எந்த பெண் ஒழுக்கமாக இருக்கிறாங்களோ அவர்கள் சாலிஹான பெண்கள். ரெண்டாவது கேள்வி கேட்டேன், சபையுடைய ஒழுக்கத்தின் முதல் ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன். என்ன ரெண்டு விஷயம்? பயான் பேசப்படும் போது அமைதியாக இருந்து கவனமாக கேட்க வேண்டும். அமைதியாக இருந்தால் மட்டும் பத்தாது, ஒழுங்காக கேட்கணும். சரியா? அமைதியாக இருந்து கவனமாக என்ன செய்யணும்? கேட்கணும். ஒன்று. ரெண்டாவது என்ன? ரெண்டாவது என்ன தெரியலையோ? என்னத்தை கேட்டீங்களோ அதை என்ன செய்யணும்? வாழணும், அமல் செய்யணும். புரிஞ்சாச்சு? ரெண்டாவது கேள்விக்கு பதில். மூணாவது, பிள்ளைங்களுக்கு நம் என்ன, நமக்கு இந்த துவா வேதும், நம்மளோட தந்தை பிள்ளைங்களுக்காக ஓதி ஊத வேண்டிய துவா என்ன? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மதி மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மதின் வ மின் குல்லி ஐனின் லாம்மா. இது புகாரில 3371. நான் எதுக்கு நம்பரை சொல்கிறேன்னு சொன்னால் ஏன் சொல்கிறேன்? எனக்கு நம்பர்லாம் தெரியும்னு காட்டுறதுக்கு. அதுக்காக சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்? யாருக்கு தெரியலையோ எடுத்து படித்து மனப்பாடம் பண்ணி ஓதி உங்கள் பிள்ளைக்கு என்ன செய்யுங்க, ஊதுங்க. புரிஞ்சா? அஊது பி கலிமாத் இல்லாஹி தாம்மதி மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மத்தின் வமின் குல்லி ஐனின் லாம்மா. நாலாவது கேட்டேன், டெய்லி 12 ரக்காத்துகள் யார் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஒரு மாளிகை கொடுப்பான் அப்படின்னு சொன்ன பார்த்தியாலா? எந்த 12 ரக்காத்துகள்? சுபுக்கு முன்னால் 2, லுஹருக்கு முன்னால் 2 4, லுஹருக்கு பின்னால் 2, மகரிபுக்கு பின்னால் 2, இஷாவுக்கு பின்னால் 2, மொத்தம் 12. கூட்டி பார்த்துக்கிறேங்க. அப்புறம் முஸ்லீம்களுக்கு உதாரணமாக 2 பெண்களை அல்லாஹ் சொல்கிறான். யாரை சொல்கிறான்? ஒன்று மரியம் அலை இஸ்லாம். ஒன்றாவது யாரு? மரியம் அலை இஸ்லாம். ரெண்டாவது யாரு? ஃபிரவுனுடைய மனைவி ஆசியா. சரியா? இது மூமின்களுக்கு உதாரணம். காபிர்களுக்கு உதாரணம் 2 பெண்கள் எல்லாம் சொல்கிறான். யார் யார? நூஹ் நபியுடைய மனைவி, லூத் நபியுடைய மனைவி. ஓகே, கரெக்டாக சொன்னா பாய்? கரெக்டாக சொன்னல? பாரக்கல்லா ஃபீக். ஓ, பேர் இல்லை, பேர் இல்லை. அப்புறம் குர்ஆனில் ஒரே ஒரு சஹாபியுடைய பேரை தான் அல்லாஹ் சொல்கிறான். அவங்க பேர் ஜெயீது. பேர் என்ன? ஜெயீது ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனில் ஒரே ஒரு பெண்ணின் பேர் தான் வந்திருக்குது. அவங்க பேர் என்ன? மரியம். பேர் என்ன? மரியம். சரியா? ஈசானா போயிருச்சு. மரியம் என்ன வந்திருக்குது? மரியம். ஏழாவது கேள்வி. எட்டாவது, பெருமை அடிக்கக்கூடியவர்களுக்கு மறுமையின் தண்டனை என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள்தான் நரகத்தில் முகம் குப்பர முதல் முதலில் தள்ளப்படுவார்கள். அவர்களை கொண்டு தான் நரகம் நெருப்பூட்டப்படும். புரிஞ்சா? இதுதான் பெருமையாளர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நரகத்தின் தண்டனை. 40 வயதில்
ஓத வேண்டிய துவா என்ன? 40 40ல மட்டும் இல்ல, 40 தொட்டு விட்டாலே ஓத வேண்டிய 40 பிளஸ் ஓத வேண்டிய துவா. என்னஜி பாதி நிப்பாட்டிய? 50 மார்க் தான்ஜி. வேற புதுசா வகி வருதா? நான் புது வகையை கேட்கல, வந்த வகையை கேட்கிறேன். ஹயர். வேற 40 வயதில் 40 தொட்டு விட்டால் சொல்லுமா பார்க்கறேன். மாஷா அல்லாஹ். ரப்பி அவுசிஅனி. வயின்னி மினல் முஸ்லிம். மாஷா அல்லாஹ், மபுரூக் மபுரூக், பாரக் அல்லாஹ் ஃபீக்கும். சரியா? அப்ப 40 வயதை தொட்டு விட்டால் ஓத வேண்டிய துவா, புரியுதா? நம்மள பல பேருக்கு இந்த துவா தெரியலன்னு சொன்னா அது தெரியல என்று அர்த்தம் இல்ல. என்ன அர்த்தம்? இன்னும் 40 வயதை அடையவில்லை என்று பொருள். எல்லாருக்கும் நம்ம 40 வயசு ஆகல, அது கீழே இருந்துகிட்டு இருக்கிறோம். எப்போ உங்களுக்கு 40 வயசு ஆகுதோ அப்ப என்ன செய்யுங்க? இதை மனப்பாடம் பண்ணி ஓத ஆரம்பிச்சிருங்க. இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை. சூரத்துல் அஹ்காஃப் 46வது சூராவில் 15வது ஆயத், 46ல் 15. படித்து பார்த்து கொள்ளுங்கள். ரப்பி அவுசிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வஅன் அஹ்மல ஸாலிஹன் தர்லாஹு வாஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியத்தி இன்னி துபுது இலைக வஇன்னி மினல் முஸ்லிமீன். புரிஞ்சா? நீங்கள் இன்ஷா அல்லாஹ் 29க்கு வரும்போது நான் இந்த துவாவை கேட்பேன். அதுக்காக வராமல் இருக்கக்கூடாது. குர்ஆனை பார்த்து படித்து மனப்பானம் பண்ணி போட்டு சின்ன ஒரு குட்டி ஆயத்தானே வாங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு 40 சாகுமா? நாளை கழிச்சு. அப்புறம் நரகத்தில் வந்து பெண்கள் அதிகமாக இருந்தாங்கல்ல, அதுக்கு ரெண்டு காரணம் அப்படின்னு சொன்னேன். முதல் காரணம் என்ன என்று சொன்னால் அவர்கள் அதிகமாக சபிக்கக்கூடியவர்கள். நான் இதை பதிவு பண்ண மறந்துட்டேன்டா ஃபோனில். அவங்க அதிகமாக என்ன பண்ணுவாங்க? ஃபுல்லாகவே நீ எடுத்து போட்டுருக்கீங்களா? ஜஸாகல்லாஹு கைரன். அவங்க அதிகமாக வந்து சபிக்கக்கூடியவர்கள் பெண்கள், ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்ன? ரெண்டாவது காரணம் நன்றி கெட்டவர்கள். ரெண்டாவது காரணம் நன்றி கெட்டவர்கள், குறிப்பாக கணவனுக்கு என்ற காரணத்தால் அவர்கள் நரகத்தில் அதிகமாக தள்ளப்படுவார்கள். அதிகமாக சபிக்கிறனாலேயே நன்றி கெட்டவர்களாக வாழக்கூடிய காரணத்தாலை. சரியா? ஹயர். நான் என் விஷயத்துக்கு வந்துடுறேன், டைம் ஒரு ரொம்ப நேரம் போயிடுச்சு, முடிச்சுங்க. பயணம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் தக்வா சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.